Hello children, welcome back to the class. Today I am going to teach class 9 chapter 2 factor theorem. Factor theorem enna solranga parunga, if p of x is a polynomial of degree n greater than or equal to 1 and a is a real number, then x minus a is a factor of p of x. If p of a equal to 0 and p of a equal to 0, if x minus a is a factor of p of x. என்ன சொல்லியிருக்கிறாங்க, பி ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிட்டா, பி நம்மளே எடுத்துக்கிறோம் பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்ற ஒரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க. என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, இதுதான் என், இதுதான் டிகிரின்னு சொல்கிறாங்க. அதனோட டிகிரி வந்து என்ன இருக்கணும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும். நம்ம வந்து 1 விட அதிகமாக தானே போட்டிருக்கிறோம், 1 விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஏ இஸ் எனி ரியல் நம்பர், ஏன்றது எனி ரியல் நம்பர், ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. என்ன நம்பர் இருந்தாலும் சரி, இன்டீஜராக இருந்தாலும் சரி, நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் சரி, எந்த நம்பர் இருந்தாலும் சரி, எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, ஹோல் நம்பர் எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 3ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஏ இஸ் எனி ரியல் நம்பர். அப்படி இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 வந்து ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ்க்கு ஃபேக்டராக இருக்கும். எப்போன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, அப்போ பி ஆஃப் 3 ஈக்குவல் டு 0 அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஃபேக்டர்னு சொல்லலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன், இது ரெண்டு பக்கமும் ட்ரூ, ஓகேங்களா, டூ சைட்ஸ் ஆர் ட்ரூ. எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஃபேக்டராக, பி ஆஃப் ஏ 0 இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஏ ஃபேக்டர்னு சொல்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஏ ஃபேக்டராக இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, இது ரெண்டு சைடும் ட்ரூன்னு சொல்கிறாங்க. ரிமைண்டர் தியரம் படிச்சிருக்கிறோம், பி ஆஃப் எக்ஸை வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்ற பாலினாமியலை எக்ஸ் மைனஸ் ஏன்ற பாலினாமியல் டிவைட் பண்ணுச்சுன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரிமைண்டர்னு சொல்கிறோம். ரிமைண்டர் தியரம் இதுதான். அந்த ரிமைண்டர் தியரம் படி அந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா, ரிமைண்டர் வந்து பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுதான் எக்ஸ் மைனஸ் ஏன்றது அந்த பாலினாமியலுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ சேம் மெத்தட், ரிமைண்டர் தியரம் மெத்தடே ஃபாலோ பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம ஃபேக்டர்னு சொல்ல போகிறோம், ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 11, எக்ஸாமின் வெதர் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் க்யூ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 அண்ட் எக்ஸ் 2x ப்ளஸ் 4. எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது வந்து இந்த பாலினாமியலுக்கும் 2x ப்ளஸ் 4 இந்த பாலினாமியலுக்கும் ஃபேக்டரான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து செக் பண்ணி சொல்லலாம் வாங்க, பி ஆஃப் ஏ 0 வந்துச்சுன்னா அது ஒரு இது ஃபேக்டர்னு சொல்லலாம், அது செக் பண்ணி சொல்லலாம் வாங்க. இப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்குற பாலினாமியல் லெட் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் க்யூ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 இது ஃபஸ்ட் பாலினாமியல். செகண்ட் பாலினாமியல் எக்ஸ் எஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, 2x ப்ளஸ் 4. கொடுத்துருக்குற ஃபேக்டர் வந்து ஜி ஆஃப் எக்ஸ், லெட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அது கொடுத்துருக்குற ஃபேக்டர் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போது ஜீரோஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 நம்ம எப்படி கண்டுபிடிக்குவோம், ஜீரோ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஜீரோஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுவோம், ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, தட் இஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதுதான் ஜீரோஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஜீரோ எப்படின்னா எந்த நம்பர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும், அதுதான் ஜீரோஸ் ஆஃப் இந்த பாலினாமியல்னு சொல்ல போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ மைனஸ் 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 2 ப்ளஸ் 2 என்ன, 0 வரும், அதுதான் ஜீரோஸ் ஆஃப். ஃபஸ்ட்டு 0 ஃபைண்ட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சப்ஸ்டியூட் இன் பி ஆஃப் எக்ஸ். ரெண்டு பாலினாமியலும் சப்ஸ்டியூட் பண்ணணும், 1/1 பண்ணலாம். ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ பி ஆஃப் எக்ஸ் பண்ணிட்டோம், பி ஆஃப் எக்ஸ் என்னது, பி ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2² ப்ளஸ் 5 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 6. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் மைனஸ் வந்து மைனஸ் 1 ஆட் டம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், மைனஸ் 1. மைனஸ் 1 ஈவன் டம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், ப்ளஸ் 1 போடுவோம், ஓகேங்களா. இப்போ மைனஸ் இருக்குது, இது 3ன்றது ஆட் டம், அப்போ என்ன வரும், ஆன்சர் மைனஸில் வரும். 2³ போட்டால் என்ன வரும், 2 × 2 × 2, 2² 4, 4² 8 வரும் இல்லைங்களா, மைனஸ் 8. ப்ளஸ் 3 × மைனஸ் வந்து பவரில் ஈவன் டம் வருது, ஈவன் டம் வந்து என்ன செய்யணும், ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ஓகேங்களா. 2² பண்ணும்போது 2 × 2, 2² 4 வரும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ், 5² 10 ப்ளஸ் 6
மைனஸ் 8 ப்ளஸ் 3 ஃபோர்ஸ் ஆர் 12 மைனஸ் 10 ப்ளஸ் 16. இப்போ என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் 8 த்ரீ ஃபோர்ஸ் ஆர் 12 மைனஸ் 10 ப்ளஸ் 6 ஆகுங்களா, மைனஸ் 18 மைனஸ் 8ம் மைனஸ் 10ம் மைனஸ் 18 ப்ளஸ் 12ம் 6ம் 18 ஆகும், 0. பி ஆஃப் மைனஸ் 2 0. சேம் அதே மாதிரி இப்போ இன்னொரு பாலினாமியல் கேட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, 2x ப்ளஸ் 4. அதுக்கும் இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது ஃபேக்டர்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சப்ஸ்டியூட் இன், ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறோம் 2x ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4ன்னு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு போடுமா, அப்போ பி ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4. இப்போ 2 2 4 மைனஸ் 4 ப்ளஸ் 4, மைனஸ் 4ம் ப்ளஸ் 4ம் கேன்சல் ஈக்குவல் டு 0. அப்போ பி ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது என்னது, எஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 தான் வந்துச்சு, பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வந்துச்சு. அப்போ 0 வந்தால் என்ன சொன்னோம், பி ஆஃப் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் அது வந்து அந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதனால் இப்போது பை த ஃபேக்டர் தியரம் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 அண்ட் 2x ப்ளஸ் 4. இது ரெண்டு பாலினாமியலுக்குமே அது ஃபேக்டர், ஏன்னா அதை வந்து பி ஆஃப் ஏ வந்து 0ன்னு வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் ரெண்டு பாலினாமியலுக்குமே எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபேக்டர் தியரம் படி. ஓகே சில்ட்ரன், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.